ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்னிக்கு நம்ம வீடியோல வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டூடண்ட் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க சாப்டர் 21ல ஒனில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ அவங்களுக்காக போடுறேன் இதை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கம்பல்சரி கொஷின்ஸில் அந்த மாதிரி இதில் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே போல் இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ் இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் நிறைய கன் கண்டிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க தட் இஸ் இம்ப்ளாய்டு கண்டிஷன்ஸ் இம்ப்ளாய்டு வாரண்டிஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்கோம் ப்பாங்க சோ அந்த எக்ஸாம்பிளையே கூட உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் இந்த தியரட்டிக்கல் பார்ட்டே படிக்கும் பொழுது அந்த எக்ஸாம்பிளையும் சேர்த்து நீங்கள் படிச்சீங்கன்னா எந்தெந்த ஹெட்டு கீழே இந்த கொஷின்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வருது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும் நீங்கள் ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணலாம் ஸோ இந்த இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு வந்து சிக்ஸ் கேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நமக்கு க்ளூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரீட் தரவுலி த இம்ப்ளாய்டு வாரண்டிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் for the case 1, 2, 3 and the rules relating to transfer of ownership for cases 4 to 6. ஃபஸ்ட்டு த்ரீ கேசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இது இம்ப்ளை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதனுடைய ரூல்ஸ் வந்து அதில் வந்து இம்ப்ளை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் டு சிக்ஸ் கொஷின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அதனுடைய கேசஸ் வந்து இம்ப்ளை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பர்ச்சேஸ்ட் ஏ ஹாட் வாட்டர் பாட்டில் ஃப்ரம் வை ரீட்டைல் கெமிஸ்ட் x asked why if not if it would stand boiling water the chemist told him that the bottle was meant to hold hot water the bottle burst when water was poured into it and injured his wife state whether the seller is liable for the injury suffered by the buyer and the consequent compensation give, give your reasons in எக்ஸுன்றவர் வந்து ஒயின்றவர்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க ஹாட் வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா ஃப்ளாஸ்க் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு அது எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒயின்றவர்கிட்ட கேட்டிருக்காங்க இது வந்து வாட்ரு வந்து நல்லா சூடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாயிலிங் அதாவது சூடான வாட்ரு வந்து இருக்குமா இதில் ஸ்டா அப்படியே ஸ்டாண்ட் பையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கெமிஸ்ட் அதை வித்தவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் ஹாட்டா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிடுறாரு ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது அந்த ஃப்ளாஸ்க் வந்து என்ன ஆயிடுச்சு ஹாட் வாட்டராக போது அவங்க வந்து பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு ஏன் பஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாய்லிங் வாட்டரை வந்து ஊற்றிக்காங்க கொதிக்க கொதிக்க வந்து தண்ணியை வந்து அதுல ஊற்றும் பொழுது ஃபிளாஸ்க் வந்து எப்போவுமே வெடிச்சிடும் தான் சேல்ஸ் பர்சன் முதலே என்ன சொன்னாரு அந்த பாட்டில் வந்து ஹாட்டாக இருக்கிற வாட்டரை வந்து ஹாட்டாகவே வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னார் தவிர்த்து பாய்லிங் வாட்டரை வந்து அதுல ஊற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலை ஹாட் வாட்டர்ன்ற மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்ணாங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கிளியராக படிக்கணும் ஸோ ஸ்டேட் வெதர் த செல்லர் இஸ் லயபிள் ஸோ இப்போ வந்து பயருடைய ஒய்ஃப் வந்து ஆனதுக்கு வந்து செல்லர் வந்து லயபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து கரெக்டான ரீசன் வந்து சொல்லிட்டாரு இது வந்து ஹாட் வாட்டரை ஹோல்ட் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீங்க பாய்லிங் வாட்டரை ஊத்துனது யாருடைய தப்பு பயிருடைய வைஃபினுடைய தப்பு அப்போ இதை பொறுத்த வரைக்கும் செல்லர் வந்து எந்த விதத்துலயுமே வந்து லயாபிள் வந்து கிடையாது ஓகேவா ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காரு பாட்டில் இஸ் ஃபார் ஹாட் வாட்டர் அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஆனால் எக்ஸ் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க பாய்லிங் வாட்டர் அந்த பாட்டிலில் ஊற்றிருக்காங்க அதனால் அவங்களுக்கு இன்ஜோர்ட் ஆகிடுச்சி அது அவங்களுடைய கேர்லெஸ்னஸ்னஸ் தான் ஸோ அதனால் வந்து செல்லர் வந்து காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் என்ன ஒரு இது ஆயிருக்குன்னா வாரண்ட்டி இன் த கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ் அப்படின்ற அந்த இம்ப்ளைடு கண்டிஷன் இம்ப்ளாய்டு வாரண்ட்டி வந்து இதில் அப்ளிகபிள் ஆகிருக்கு ஓகேவா வாரண்ட்டி இந்த கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ் அப்படின்ற இம்ப்ளைடு வாரண்டி வந்து அப்ளிகபிள் ஆகிருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஸ்ட் எ கார் டீலர் டு சஜஸ்ட் ஹிம் கார் சூட்டபுள் ஃபார் டூரிங் பர்பஸஸ் த டீலர் சஜஸ்டட் ஏ புகாட்டி கார் அக்கார்டிங்லி எக்ஸ் பர்ச்சேஸ்ட் இட் பட் ஃபவுண்ட் இட் அன்சூட்டபுள் ஃபார் டூரிங் டூரிங் பர்பஸ் ஸ்டேட் வெதர் த கார் டீலர் இஸ் லயபிள் ஃபார் ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் அதாவது எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கார் டீலர் கிட்டே போயிட்டு நான் வந்து டூர் போகிறதுக்காக எனக்கு ஒரு நல்ல ஒரு காரை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அந்த டீலர் வந்து என்ன சொல்கிறாரு புகாட்டி கார் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறாரு ஸோ உடனே வந்து எக்ஸ் என்ன பண்ணுறாரு அந்த புகாட்டி காரை வந்து அவர் வாங்கிட்டு அவருக்கு டூருக்கு எடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது டூரிங் பர்பஸ்க்கு இந்த கார் வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு அப்போ அப்போ அந்த கார் டீலர் வந்து லயாபிளா அதாவது ப்ரீச் ஆஃப் கண்டிஷனுக்கு வந்து அவர் லயாபிளா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக வந்து கார் டீலர் தான் லயாபிள் ஏன்னா காரை பற்றின விஷயம் சரியாக தெரியாமல் தான் வந்து அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்டு காரை வாங்கலான்னு வந்திருக்காங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது டீலருடைய வேலை ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு மேபி சம் ஆஃப் த ரீசன் காரை சேல் பண்ணி ஆகணுன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கலாம் இல்லை வந்து கார் சேல் ஆகாமல் இருக்க எப்படியாவது வந்து இவங்களுக்கு வந்து அதனுடைய அட்வான்டேஜ் மட்டும் சொல்லி நம்ம வந்து காரை கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது அவர் கேட்ட இன்ஃபர்மேஷனுக்கு தப்பான காரை கொடுத்தது அந்த டீலருனுடைய தப்பு இல்லையா அப்போ அப்போ யார் லயாபிள் ஆவாங்க அந்த டீலர் வந்து கண்டிப்பா லயாபிள் ஆவாங்க அவங்க வந்து அவங்க ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் வந்து அங்கே அப்ளிகபிள் ஆகுது அப்போது the car dealer is liable for breach of condition. ஏன் அப்படின்னா புகாட்டி கார் வந்து டூரிங் பர்பஸ்க்கு suitableன் சொன்னது யாரு car dealer தான் ஆனா, அதை யூஸ் பண்ணதுக்கு கப்பிரதான் தான் தெரியுது அது டூரிங் பர்பஸ்க்கு யூஸ் கிடையாது அப்படின்றது ஸோ அப்போது car dealer வந்து liable ஸோ இந்த இதில் வந்து என்ன கண்டிஷன் இம்ப்ளாய் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா conditions as to description அந்த ப்ராடக்டை பற்றின டிஸ்கிரைப் பண்ணது தப்பானதாக இருக்குது இல்லையா ஸோ அப்போது அதில் வந்து இம்ப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கிற பாயிண்ட்டு கண்டிஷன்ஸ் ஆஸ் டு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பாயிண்ட் வந்து இந்த கேஸ் ஸ்டடிக்கு அப்ளிகபிள் ஆகுது அடுத்தது தேர்ட் கொஷின் எக்ஸ் எட் டீலர் சோல்டு எ பிளாஸ்டிக் கேட்டபல்ட் டூ பி வைல் யூஸிங் த கேட்டபல்ட் எ யூஷுவல் மேனர் இட்

எக்ஸண்டவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு செல்லர்கிட்ட இருந்து ஒரு பிளாஸ்டிக் மே கேட்டப்பிள்ட்ட வந்து அவர் வந்து வாங்குறாரு ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து அந்த இதுக்கு வந்து சூட்டபிள் ஆனதாக இல்லாததுனால இவங்க நார்மலாக யூஸ் பண்ணும்போதே அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து என்ன ஆகிடுச்சு உடஞ்சிடுச்சு ஸோ அது உடஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த யூஸ் பண்ண அந்த பையனுக்கு வந்து கண்ணு வந்து பிளைண்ட் ஆயிடுச்சு அப்போது இதில் வந்து யார் லயாபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்லர் தான் லயபிள் ஏன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட வந்து அவர் வந்து கொடுக்கல ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பார் இதுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் சார் அப்படின்ட்டு தான் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் ஆஸ் டு குவாலிட்டி அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்ற இம்ப்ளாய்டு கண்டிஷன் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு ஓகேவா அப்போது இந்த இடத்துல வந்து செல்லர் தான் வந்து லயபிளாக இருப்பாங்க ஏன்னா அந்த கேட்டபல்ட்டுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏ குட் குவாலிட்டி ஸோ ஓகேவா அதனால தான் வந்து அந்த பையனுக்கு வந்து அவனுடைய ஐஸ் வந்து ப்ளைண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுடுச்சு ஸோ அப்போது அந்த செல்லர் தான் வந்து லயபிள் இதுதான் வந்து த்ரீ கண்டிஷன்ஸு இதில் வந்து வாரண்ட்டி அண்டு இம்ப்ளாய்டு வாரண்ட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டுமே வந்து அப்ளை ஆகிருக்கு அடுத்தது ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாட் ஃப்ரம் வை எ ஈப் ஹீப் ஆஃப் வீட் த வெயிட் ஆஃப் வீச் தௌசண்ட் கேஜ் அட் த ரேட் ஆஃப் எயிட் பர் கேஜ் அண்ட் அக்ரீஸ் டு பே த ப்ரைஸ் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த் அண்ட் த வீட் இஸ் டு பி டெலிவர்ட் அட் எக்ஸ் கோ டவுன் ஆன் த ஃபாலோயிங் டே ஃபயர் ப்ரோக் அவுட் அண்ட் த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் வீட் வாஸ் டெஸ்ட்ராய்ட் ஸ்டேட் வெதர் த எக்ஸ் இஸ் லயபிள் டு பே த ப்ரைஸ் ஆர் நாட் வை இதில் நமக்கு என்ன குளூ கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்னுடைய கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்றவர் என்ன பண்ணுறாரு வைன்றவர் கிட்ட இருந்து வீட்டை ஆயிரம் கிலோ வாங்குறாரு ருபீஸ் எயிட் ருபீஸ்க்கு வாங்குறாரு ஓகேவா அதற்கான பணத்தை வந்து அவர் என்ன சொல்றாரு அடுத்த மாதம் ஒன்னாம் தேதி வந்து நான் வந்து கொடுத்துட்டு டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ இவர் வந்து சொல்லிட்டு போன இன் இன்பிட்வீன் டேஸ்லேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே எரிஞ்சு போச்சு ஸோ இந்த கேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்பினுடைய கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் அவர் வந்து டை எந்த டைமில் வந்து அந்த கான்ட்ராக்ட் போட்டார் ஆனால் அதை வந்து அவர் டெலிவரி டேட் எடுக்கிறதுக்குள்ளேயே ஓகேவா ஸோ அந்த டெலிவரி டேட் வரத்துக்குள்ளேயே கூடஸ் நாட் இன் த டெலிவரபிள் ஸ்டேட் ஓகேவா ஸோ அந்த டெலிவரி டேட் வரத்துக்குள்ளேயே என்ன ஆகிடுச்சி அந்த பொருட்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்போது எக்ஸ் வந்து நாட் லயபிள் ஓகேவா அந்த கோதுமையை வாங்குறேன்னு சொன்ன எக்ஸுன்ற பர்சன் வந்து அதுக்கு ஆக முடியாது ஏன்னா அந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே குட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு வையோட கொடௌனில் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சி அப்போது டெஸ்ட்ராய் ஆன பொருளுக்கு தனக்கு டெலிவரி ஆகாத பொருளுக்கு எக்ஸு வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது ஓகேவா ஸோ இதுதான் வந்து Fourth condition. Fifth condition one the X bought from Y a heap of wheat at the rate of eight per cage and Y had to put the wheat in the bags to deliver it to X. Y filled some bags in X presence, but before the remainder. குட் பி ஃபில்ட் எ ஃபயர் ப்ரோக் அவுட் அண்ட் த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் வீட் வாஷ் டெஸ்ட்ராய்டு ஸ்டேட் வெதர் எக்ஸ் இஸ் லயபிள் டு பே த ப்ரைஸ் ஆர் நாட் ஒய் ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றவர் வந்து ஒயின்றவர்கிட்ட வீட்டை வந்து வாங்குறாரு அந்த வீட்டை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க எக்ஸனுடைய முன்னிலையிலேயே அவர் வந்து அந்த கோதுமையை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் மற்ற ரிமைண்டர் இருக்கக்கூடிய மூட்டையை வந்து கட்டுறதுக்குள்ளேயே என்ன ஆகிடுச்சு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ அப்படி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகும் பட்சத்தில் ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துலையும் வந்து எக்ஸ் இஸ் நாட் லயபிள் ஏன்னா அவர் வந்து அந்த குட்ஸை வந்து என்ன பண்ணலை டெலிவரியே பண்ணலை எக்ஸுக்கு இல்லையா அவர் வந்து பேக் பண்ணிட்டுருக்கிறாரு அவ்வளோதான் கொண்டு போய் அவருக்கு கக்ஸ் அவருக்கு வந்து டெலிவரி பண்ணி சரண்டர் பண்ணலை இல்லையா அப்போ வந்து எக்ஸ் வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியாது ஸோ வீட்டு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுச்சு டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு கொடௌனில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்போது எக்ஸ் வந்து நீட் நாட் பே த ப்ரைஸ் ஃபார் தி வீட் இதுதான் வந்து ஃபிஃப்த்து கண்டிஷன் சிக்ஸ்த் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாட் ஃப்ரம் ஒய் எ ஹீப் ஆஃப்

ஆர் டெஸ்டிங் ஆர் டூயிங் சம்திங் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து இங்கே அப்ளை ஆகுது ஸோ x இந்த கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா x வந்து பொறுப்பேற்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து வெயிட் போட்டு பாக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆயிடுச்சு அந்த பொருள் வந்து கொடவுனில் எரிஞ்சு போச்சு அப்போது எக்ஸுக்கு எந்த விதத்துலேயுமே இதில் வந்து பொறுப்பை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழலே கிடையாது ஸோ தான் அந்த ஓனர்ஷிப்பு இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போது எக்ஸ் வந்து இதுக்கு பொறுப்பேற்க முடியாது ஏன்னா வெயிட் போடுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த வீட்டு வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சி அதனால் எக்ஸ வந்து அந்த வீட்டுக்கான அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்த் கே ஸ்டடியோட ஆன்சர் அசட்டைன் பண்ணதில் ஓகேவா ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ